எழில் கொஞ்சும் மலேகத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய முஸ்லிம் கிராமமே செண்பகச் சோலை எனப் பொருள்படும் ஹபுகஸ்தலாவ சலசலத்து சங்கீதம் பாடிக்கொண்டே ஓடுகின்ற இயற்கையான நீரூற்றுக்களும் பசுமை கவிந்து அழகிய ஓவியமாய் விருந்து கிடக்கும் மலைத்தொடர்களும் இந்த கிராமத்தின் வனப்பை வளப்படுத்தி நிற்கின்றன. ஆன்மீகம், கல்வி, கலாசாரம் போன்றவற்றில் இக்கிராமம் இப்போது மலையகத்தில் முன்னணியில் திகழ்கின்றது. இக்கிராமத்தின் வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒருவர்தான் பெரிய ஆலிம் ஷாகிப்பினும் பெயரினால் அழைக்கப்படுகின்ற உதுமான் லெப்பை ஆலிம் அவர்கள். இந்த பெரியார் சாஹிப் அப்பான்னு தான் நாங்கள் அவருக்கு சொல்கிறோம். அந்த காலத்தில் ஊரில் ஒரு பிரசித்தமான நபர்னு சொல்லலாம். யாரும் அவருக்கு மரியாதை செய்யணும். ஊரில் அவருக்கு ஒரு அலாதியான மரியாதை இருந்தது நல்லா தெரியும். அதோட நான் பிறகுகளிப்பட்ட விஷயங்கள் அவர் ஊரில் இருந்து சன்மானம் எடுத்துக்கொண்டு எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்லி அவரை பற்றி அவர் மிச்சம் பிரசித்தமான ஒரு கவிஞராக இருந்திருக்கிறாரு. அவருடைய பத்ரிமாலை மிச்சம் பிரசித்தம் அடைஞ்சது. என் நலுமை வேகம் ஒரு யாவிலை கண்டால் உடன் திருத்த வேண்டுகிறேன். பெரியார் சாஹிப் இதை நாங்கள் சொல்கிறோம். மதிப்பா ஆசைப்பா ஊரில் ஊர் விஷயங்கள் மட்டுமல்ல கல்வியில் நிர்வாக விஷயங்கள்லையும் நல்ல சேவை செஞ்சவர். கவிதை துறையில் தடம் பதித்த உதுமான் லெப்பை ஆலிம் தொழுகை, இஸ்லாமிய ஒழுக்க நடைமுறைகள், திருமண வாழ்க்கை முறை என பல சமூக சீர்திருத்த தனிப்பாடல்களையும் இயற்றி பாடியுள்ளார். அரபு தமிழினை வளர்த்த இலங்கை ஆலிம்களின் வரிசையில் மிக முக்கியமான இடத்தை வகிப்பவர் இவர். யாத்த பத்ர் மாலை அரபு தமிழில் இவருக்கிருந்த பாண்டியத்தை நிறுவ போதுமான சான்றாகும். உதுமான் லெப்பை ஆலிம் அவர்களின் மூன்றாவது புதல்வியே ஹாஜரா உம்மா அவர்கள். கணவர் அதிபர் ரவுஃப் அவர்கள் ஆசிரியராக அதிபராக கடமையாற்றிய தனது பிறந்த ஊரான ஹபுகஸ்தலாவ அனுராதபுர மாவட்டத்தின் கலாவிவ ஹோரா பொல மத்திய மலைநாட்டின் ஹேதனி மடிக்கே மற்றும் புலநறுவையில் தம்பால போன்ற பிரதேசங்களில் அதிபர் ரவுஃப் அவர்களுடன் அவருக்கு உற்ற துணையாக வாழ்ந்து வந்தார்கள். ஹாஜர் அம்மாவும் ரவு சரும் இங்கே வந்துச்சு. கலாவைக்கு வந்து கலாவை ஸ்கூலில் தங்கி இருந்துச்சு. தங்கச்சி ஆரிஃபா, சித்தி, சக்கீனா, நாங்கள் எல்லாரும் இனி அங்கே போகிறோம். பிள்ளைகள் எல்லாருடைய அன்பு, ஸ்கூல் பிள்ளைகளுடைய நல்ல அன்பு. தாத்தாண்டு தான் பேசுவேன். நான் தாத்தா தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் தாய் மாதிரி தான் இருக்கேன். இடத்துலன்னு உம்மாவும் பிள்ளையும் மாதிரி தான் இருந்தோம். ஆனால் தாத்தாண்டு தான் கூப்பிடுவேன். ரவுஃப் சார் எங்களுக்கு முஸ்லீம் மகாவித்யாலயத்தை அதிபராக இருந்தார். அவர்கிட்ட நாங்கள் படிச்சிருக்கோம். அப்புறம் வைஃபை எங்கள் நாங்கள் தாத்தாண்டு தான் கூப்பிடுவோம். அவங்க நல்ல அன்பாதரவாக இருந்தாங்க. எங்களோட தாத்தாவும் எங்களுக்கு உன்னை உடுக்கவெல்லாம் தந்திருக்காங்க. நல்ல அன்பாதரவாக பார்த்துருக்காங்க. ஆரிஃபா, சித்தி தாத்தா, மறுகா, திரும்ப ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் இருந்தா அபுசா, ஷரீஃபான்ற ஒரு பிள்ளை, ஜமீலா, ஹவ்வா, எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. அன்பும் பெரிவும் அடுத்தவர்களை அரவணைத்து செல்கின்ற காரூண்ய போக்கும் ஹாஜரா அம்மையாருக்கே உரித்தான தனித்துவமான பண்புகளாகும். ஊராறு பிள்ளையை ஊட்டி வளர்க்கின்ற உயர்ந்த நட்பண்பு கொண்ட அந்த அன்னையின் நினைவுகளை மீட்டுகின்றவர்கள் கண்ணீர் மல்கி கரைந்து போவார்கள். மர்ஹூமா ஹாஜரா ராவ் அவர்கள் மாணவர்களுக்கு தேநீர் வழங்குவது, சாப்பாடு வழங்குவது, உடையில்லாதவர்களுக்கு உடைகள் தைத்து கொடுப்பது போன்ற முக்கியமான வேலைகளை எல்லாம் அந்த அம்மையார் மிக விருப்பத்தோடு செய்தார்கள். இரவு நேரங்களில் இருவருமே தஹஜ்ஜத் தொழுவார்கள். நீண்ட நேரம் இருவரும் அழுதழுது தஹஜ்ஜத் தொழுவார்கள். உண்மையில் அவருடைய இறை பக்தியும் இறை வணக்கமும் அவருடைய பிரார்த்தனையும் தான் அவருடைய பிள்ளைகள் ஐவரும் மிக மகோன்னதமான நிலையில் இன்றைய சிறப்பு நிறைய காரணமாகும். வாப்பா அம்மாவும் அடிக்கடி வீட்டில் செல்லிட்டுருப்பாங்க. ரவுஃப் சார், ரவுஃப் சார், ரவுஃப் சார் அம்மான்னு சொல்லி செல்லிட்டுருப்பாங்க. அதில் கேட்டு எங்களுக்கு அடிக்கடி அந்த ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஃபோட்டோவில் காட்டுவாங்க. அவங்கள்ட்ட தான் நாங்கள் வளர்ந்துடுவாங்க. நாங்கள் பசுப்பால் அருந்தியதும்
தக்கடி உண்டதும் முதல் முதலில் தூரியம் பழத்தை உண்டதுமே அவர்களது வீட்டில்தான். ஒரு ஃபிங்கரில் சாப்பிட்டு ஒரு ஃபாயில் படுத்து அப்படி இருந்துட்டு தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு இறவைக்கு போவன் பகலைக்கிடா தஞ்ச வருவோம். இப்படி தான் நாங்கள் இருந்த மழை. தாத்தா போனத்தோடு தான் இன்றைக்கும் மனசு உடைஞ்ச மாதிரி வடத்தில் நல்லா ஒழுங்காக உடுப்பெல்லாம் தச்சு தருவான். இன்றைக்கி அழகாக இந்த புள்ளியோட சரியான இறக்கம் அரூசியான்றிக்கா அவனுக்கு விதம் விதமாக கவுன் தச்சு கொடுப்பான். ஹாஜரா ரவுஃப் என்ற பாத்திரம் என்ற வாழ்க்கையில் மிக முக்கியமாக பின்னி பிணிஞ்ச வாழ்க்கை. எனக்கு பெற்ற தாய் ஒன்று, வளர்ப்பு தாய் ஒன்று என்று சொல்லலாம். என்னுடைய வளர்ப்பு தாய் ரொட்டி சுட்டு தரும் வரைக்கும் நான் குசினியிலே காலை உணவு காணொலி குசினியிலே போய் பங்கிலே உட்கார்ந்து கொண்டிருப்பேன். முபாரக் சாப்பிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவா. என்னை பேர் சொல்லி அழைப்பார், முபாரக் அப்படின்னு சொல்லி. ஆசிரியராக அதிபராக சமூகத்தின் மீதான மெய்யான அக்கறை கொண்டு சமூக சேவகனாக பிரதிபலன் பாராமல் சேவையாற்றி தான் சென்ற வறண்ட பிரதேசங்கள் தோறும் புத்திஜீவிகளை உருவாக்கிய பெருந்தகையான அதிபர் ரவுஃப் மனதை விட்டு நீங்காத அவரது நினைவுகளை நினைத்து பார்க்கையில் சில நிமிடங்கள் நாம் மெய்சிலிர்த்து போகின்றோம். அதிபர் ரவுஃப் அவர்களின் தந்தை நூர் முகம்மது அவர்கள் சிங்கள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றிய முதலாவது முஸ்லீம் ஆவார். இவர் மும்மொழி பாண்டித்தியம் கொண்ட ஒரு எழுத்தாளர் ஆவார். அதே கவிவாண்மையும் மும்மொழி ஆற்றலும் அதிபர் ரவுஃப் அவர்களிடமும் அப்படியே இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மரபும் என்னமே ரவுஃப் அவர்கள் அதிபராக வந்தபோது கலா முஸ்லீம் மத்திய கல்லூரி சாதாரண பாடசாலையாக இருந்தது. அதிகமான வசதிகள் எதுவும் இருக்கவில்லை. பிள்ளைகள் பசியுடன் வருவார்கள். அப்படியான பிள்ளைகளுக்கு உணவு அடித்து உடை வழங்கி இரவு பகலாக கஷ்டப்படுவார்கள். மின்சார வசதி இல்லை. பெட்ரோல் பஸ் பற்றி தான் இரவில் அவர்களுடைய சொந்த செலவில் மாணவர்களுக்கு கற்பிப்பார்கள். எங்களுக்கு தெரிஞ்ச ரவுஃப் சார் அப்படின்னு சொன்னால் ரோட்டில் சாமான் கடைக்கு வந்து சாமான் வாங்கிட்டு போகிற நேரம் எங்களோட கண்முன்னுக்கு அப்படியே அவர் காட்சி வருது. அப்படின்னா கையில் பேக் ஒன்று போட்டுக்குவார், கொண்டு குத்தவும் இல்லாட்டி பேப்பர் அதை வாங்கிட்டு அப்படி போயிட்டுருப்பார். சில நேரம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா வீட்டையும் தாண்டி போன இது இருக்கு கூடுதலாக வீட்டை தாண்டி போய் தான் மறு திரும்ப பேப்பர் பார்த்து திரும்ப வருவார். அப்படின்னா அந்த படிப்புலையும் அந்த பொது அறிவும் படிப்போடையே சம்மந்தப்பட்டு எந்த நேரமும் இருந்த ஒரு ஆத்மா. இந்த அலிலால் மத்திய கல்லூரியில் அன்னவர்கள் கடமையை பாரம்படுத்த நேரத்திலிருந்து ரெண்டு பிரதானமான விஷயங்களில் அவங்க கவனத்தை செலுத்தினார். கல்வியில் விசேடமாக ஆங்கில கல்வி, விளையாட்டை பொறுத்தவரையில் கிரிக்கெட். பாடசாலைக்கு வராத மாணவர்களை பாடசாலைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி சட்டாம்பிள்ளை அம்மாருடன் ஊருக்கு சென்று அரெஸ்ட் பண்ணி வந்து ஸ்கூலுக்கு வகுப்பறைகளில் கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலையையும் உயர்த்தி இருந்தார்கள். விசேஷமாக சொல்ல வேண்டும், அந்த வீடு ஒரு லைப்ரரி. எங்கே பார்த்தாலும் புத்தகம் தான், வெளிநாட்டு புத்தகங்கள், அதுக்கும் நிறைய ஆங்கில புத்தகங்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் வாசிக்கிறதுக்கு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் ஆங்கிலம் அவர் கற்பித்தார். எங்களோட ரவுஃப் சார் அவர் எங்களோட பார்வையில் ஒரு வித்தியாசமான மனசு. என்னுடைய பார்வையில் என்ன சொன்னால் எனக்கு தமிழில் கூட ஆர்வம் இருந்தது. அப்போ அவருடைய தமிழ் ஆர்வத்தையும் அவரோட தமிழ் திறமையும் பார்த்து நான் சில நேரம் பெருமைப்படைவேன். நல்ல பேச்சாட்டு உள்ளவர், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு மொழியிலையும் பேசுவார். படித்து தர விஷயத்துலையும் நாங்கள் பார்த்துருக்கோம் வித்தியாசமான டீச்சர். இப்போ போல எங்களை நெருக்கி துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி அப்படி செய் இப்படி செய்யலாம் படித்து தரதில்லை அவர். அவர் இங்கிருந்த காலத்தில் எங்களுக்கு அந்த தமிழைப்பட்ட ஒரு வல்லம் என்ன பொறுத்தவரையில் மற்றவங்களும் ஓரளவு அனுபவிச்சிருக்கக்கூடும். தமிழை நேசித்து தமிழில் பேசுகிறதுக்கும் தமிழில் மேடைகளில் சுப்பொழிவாட்டுறதுக்கும் எனக்கு ஒரு உணர்வை தந்தது அவரோட பேச்சு தான். ஆன்மீகத் துறையில் அதீத ஈடுபாடு கொண்ட அன்னை ஹாஜரா தன்னை சுற்றியுள்ள பெண்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். எங்களை தொழுகத்துக்கெல்லாம் பழக்கியிருக்காங்க. அத்தையாத்து குணூத்து மரபஜகத்துல எல்லாம் தாத்தா தானே எங்களுக்கு சொல்லி தந்து பாடமாக்கி அவங்கள்ட்ட பாடம் கொடுத்துருக்கோம். நாலாம் வகுப்பு படித்தேன். மரகா பொம்புகள் எல்லாம் வச்சு எல்லாருக்கும் இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாங்க. இப்படித்தான் இஸ்லாம், இதுதான் முறை, இப்படி தொழணும், இப்படி நோன்பு குடிச்சோணும், இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் உள்ள ஆயத்துகள், ஒவ்வொரு தொழுகைக்கும் உள்ள இதுகள் எல்லாம் சொல்லித்தரணும். தொழ தெரிஞ்சதே அதுக்கு பிறகு தான் நோன்பு எல்லாருக்கும் தெரியும். பிடிச்சிக்கிறது தான் தொழுகுது. எல்லாம் நல்ல முறையாக தொழுகதும் நோன்பு பிடிச்சதும் தராபியாக தொழுகதும் அஞ்சு வீட்டும் தொழுவா. இரவைக்கு குருவானோட தான் அவட அவக்கு குருவான் தான் இந்த நேரமும் கையில் சரியாக ஒரு அவலியா மாதிரி தாத்தான். அதிபர் ரவுஃப் அன்னை ஹாஜரா தம்பதியினருக்கு ஐந்து ஆண் பிள்ளைகளை
எல்லாம் வல்ல இறைவன் அமானிதமாக வழங்கினான். ஐவரில் மூன்றாம் அவர் கௌரவ அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹக்கீம் சார் சரியான பழியும் தான், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சரியான இறக்கம், குளத்துக்கு போனால் நாங்கள் தாங்க அவரை குளிப்பாட்டணும், ரொம்ப குளிப்பாட்டப்படாது. அந்த மாதிரி ஹக்கீம் சார் இருந்தார் எங்களோட. அபிஷ்ணானால் மிச்சம் நல்ல புள்ள, அமைதியான புள்ள. அந்த நேரத்தில் அசீர்தான் கட்டிக்கார என்னென்ற பேர் ரவுஃப் ஹக்கீம் எல்லாம் எங்களோட கைகளில் வளர்ந்த பிள்ளைகள் தான். அசீர் அபிஷ்ன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் எங்களோட நல்லா இருந்தாங்க. தாத்தான்னு சொல்லி நல்லா அன்பாதரவாக இருந்தாங்க. ஹஃபீஸ் நல்லா அமைதியான ஆள், அசீர் தம்பி கொஞ்சம் குழப்பமானவர். நாங்கள் எல்லாம் தூக்கி வளர்த்துருக்கோம் அவங்கள. வாழ்வும் வளமும் வரலாற்றை நினைக்க வைக்கும் அற்புதமான கணங்களாகும். அன்னை ஹாஜரா அம்மையார், அவரது தந்தை உதுமால்லபியாலின் கணவர் அதிபர் ரவுஃப் ஆகியோர் அவர்கள் வாழ்ந்த நிலங்கள் தோறும் நிலைத்து இன்னும் உயிர்ப்புடன் வாழ்கின்ற உயர்ந்தவர்களாவார்கள். நட்பண்புகளால் நம்மை ஆளுகின்ற அந்த ஆத்மாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எப்ப வந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் இங்கே வந்து எங்களை பார்த்து கேட்டு எங்களோட கதைச்சிட்டு தான் நான் சாட்சி போவாவே. அப்படிக்கு போவேன், நல்லா இருந்துட்டு போவேன் எங்களோட. அவட அவன் மையத்துக்கு தானே பூ கிடைச்சல் நான் போகணும்னு நான் சென்னை இது கிடைத்தேன்னா கூட்டி ஒன்று போக கொண்டு சென்னேன். இதழ்கு அகளுக்கு நேரம் மிக்கல் அகள் கூட்டி ஒன்று போயில்லை என்ன. அதுக்கு பிறகு நான் அங்கே போகணும்னு எவ்வளவோ நினைச்சி இந்த சாட்சியை பார்க்க அவளுக்கு அவள் கொண்டு காயிருமா சுக்கத்தை வச்சு. Thank you.